எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கொலிவுட் 360. இன்றைக்கி நான் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க, தனி மனித இடைவெளியை கடைப்பிடிங்க, கூட வேக்சின் போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்துலேருந்து நம்ம தப்பிக்க முடியும், கூடவே நம்மளுக்கு கூட இருக்கிறவங்களும் சேஃபாக பார்த்துக்க முடியும். மறக்காமல் இதெல்லாம் தவறாமல் பண்ணுங்கள், கூடவே வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அஞ்சிகாவுடைய 50th ஃபிலிம், அதாவது பார்த்தீங்கன்னா 50th படம் தான் வந்து மகா. இந்த படத்தில் வந்து சிம்பு அவர்கள் எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோலில் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து யூஆர் ஜமீல் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து தட விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து கேஸ் போட்டிருந்தார். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாமலே படத்தை வந்து வேற ஒரு டைரக்டரை வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேஸ் போட்டார். எனக்கு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கிட்ட தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தார். இதுக்கு வந்து அந்த நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, மகா படத்துக்கு வந்து எந்த தடையும் போடலை, நாங்கள் வந்து எந்த தடையும் போடலை, ஹைகோர்ட் வந்து எந்த தடையும் விதிக்கலை. இந்த படம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சொன்னபடியே வெளியாகும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய படப்பிடிப்பு வேலைகள் மொத்தமே முடிஞ்சிடுச்சு, இது வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா என்றைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஷியல் டேட் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். இந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரோடைய வாழ்க்கையும் இழந்து சந்தோஷத்தையும் இழந்து இருக்காங்க. இதனால தான் பார்த்து இந்த வெளியீட்டை வந்து நாங்கள் தள்ளி வச்சுருக்கோம். இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எந்தப்போ வந்து இந்த படத்தை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிம்பு நடிப்பில் வந்து மாநாடு அப்படின்ற படம் வந்து ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. டீசர் ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு பெற்றது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் என்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற அஃபீஷியல் அப்டேட் வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து ட்விட்டரில் வந்து தட்டி விட்டுருந்தார். அது பார்த்தீங்கன்னா வைரலாக போச்சு. லாக்டவுன் முடிஞ்ச உடனே தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். அதேமாரி பார்த்தீங்கன்னா மகா படத்தும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ரசிகர்களுக்கு ரொம்பவே ஆனந்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மகா படத்தோட ட்ரெய்லர் இன்னுமே விடலை. இன்னும் ஒரு வாரங்கள் இல்லை ஒரு மாதத்தில் வந்து ட்ரெய்லர் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் எந்த படம் வந்தால் லாக்டவுன் பீரியட்ஸில் வந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை லாக்டவுன் முடிஞ்சு வந்தால் நல்லாயிருக்குமா, ஓடிடியில் வந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை தேட்டரில் வந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.